ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஜிதிர்சு கைஷனோட சாப்டர் டூ சிக்ஸ் எயிட் தான் பார்க்க போகிறோம் இந்த சாப்பரை பொறுத்த வரைக்கும் சுக்குனா இந்த சாப்பரெலாம் இறந்துருப்பான் அதே மாதிரி டீம் கோஜோ இந்த சாப்பிட்டரில் ரிட்டுனா இருக்கும் நான் ஒரு கடத்துக்கு மேலே ஜுதிர்ஷு கேஷனாக பாக்குறத விட்டுருந்தேன் ஏன்னா அந்த அணிமையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்த ஓவர் பவராக காமிச்சிட்டாங்க ஒன்று கோஜோ இன்னொன்று சுக்குனா ரெண்டு பேர்த்த சுற்றியே ஸ்டோரி அதிகமாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு இதுக்கடையில் இதோட ஆத்தருமே நாங்கள் அந்த அனிமையை சீக்கிரமாக முடிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க இதனாலேயே எனக்கு அந்த மாங்காய் ரீட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லவே இல்லை ஏன்னா ஜேஜேகேவை பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க பட் அவங்க யாரையுமே அளவுக்கு யூஸ் பண்ணவே இல்லை கோஜோ செத்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு சூப்பராக காமிச்சாங்க டீம் கோஜாவை கூட அந்த அளவுக்கு சூப்பரா காமிக்கிற யூஜி எல்லாம் இப்போதான் சூப்பரா காமிச்சுட்டு இருக்காங்க அதுவும் வேற வழி இல்லாம காமிச்சுட்டு இருக்காங்க அதுவும் ஹீரோ கையில கொன்னாகணும் அந்த மாதிரி ஒரு சுற்றுவேஷனில் தான் இவங்க சூப்பராக காமிச்சுட்ருக்காங்க ரெண்டாவது ஹீரோ வந்து மெகுமி அவனையும் சூப்பராக காமிக்கவே இல்லை நொபராவாக இப்போ தான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்காங்க ஏகப்பட்ட டிசப்பயின்ட்மெண்ட் இருக்குது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அதனால தான் ரீட் பண்ணாமல் இருந்தேன் பட் இப்போதைக்கு ஜுதிர்ஷு கைஷன் முடிய போகுது அதனால தான் அதை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் தொடர்ந்து ஜேஜேகே பற்றி நிறைய வீடியோ வர போகுது ஏகப்பட்ட விஷயங்கள் பேச போகிறோம் இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாங்கா சாப்டரில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் போன சாப்டரை பொறுத்த வரைக்கும் யூஜி அவன் டொமைனாக ஓப்பன் பண்ணியிருப்பான் அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஃபிளாஸு கட்டுன்ட்டு ஏகப்பட்ட அட்டாக் பண்ணியிருப்பான் சுகுணா மேலே அது மூலமாக ரெண்டு பேர்த்தையும் புரிக்க ட்ரை பண்ணியிருப்பான் மிகுமியோட சோலை வெளியி கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பான் ஸோ அதில் ஆல்மோஸ்ட் சக்ஸஸும் ஆகிட்டான் இப்போதைக்கு மிகுமிக்கும் சுகுண கடையில் ஒரு கான்வர்சேஷன் போகுது இந்த கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட இடத்துல பார்த்துருப்பீங்க நருட்டோ வேர்சஸ் குரமாவோட கான்வர்சேஷன் இப்படி தான் இருந்திருக்கும் அதே மாதிரி ஆஸ்டா வேர்சஸ் லிப்பேவோட கான்வர்சேஷன் இப்படி தான் இருக்கும் பொருட்டோ வாசஸ் மோமோசிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் நான் சொன்ன எல்லாருமே ஒரு கடத்துல அந்த ஹோஸ்ட்டோட பாடியை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் அந்த ஹோஸ்ட்டு அதை தாண்டி வெளியே வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் இங்கேயும் நடக்குது இப்போ சுகுடாவுமே மெகுமிக்கிட்ட ஒன்னால் எப்படி இந்த வேல்ட்டை ஃபேஸ் பண்ண முடியும் திரும்பியும் நீ கேர்லஸ்ஸாக இருந்தனால தான் உன்னோட பாடியை நான் கண்ட்ரோல் எடுத்தேன் அது மூலமாக உன் அக்காவை கொண்டேன் உன் அக்காவை கொன்னதுக்கப்புறம் நீ அப்படியே அப் பண்ணிட்டா எந்த ஒரு ஹெல்ப்புமே யாருக்குமே பண்ண நினைக்கவே இல்லை உன்னோட சோல் பார்த்தீங்கன்னா அப்படியே அப் ஆகிட்டு நீ ஒருத்தனை காப்பாற்றினா அவன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்களை கொண்டான் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்றால் தான் நடந்திருக்குது ஸோ அதனால் ஜஸ்ட்டு கிவப் பண்ணிடு இதுக்கப்புறம் உன்னால் நார்மல் லைஃப் வாழ முடியாது அதனால் என்னை வந்து ஹேண்டில் பண்ண விடு உன் பாடியை நானே வச்சுக்கிடுதுன்ட்டு நம்ம சுகுணா பேசிகிட்டு இருக்கான் இதை கேட்ட மிகுமையுமே நீ எதுக்கு ரொம்பவே டெஸ்பரேட்டாக இருக்கா உன்னோட ஒரு இன்னும் வெளியே தான் இருக்குது ஒன்னை கர்ஸ் ஆப்ஜெக்டா செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னை புல் பண்ணிட்டானா என் உடம்புல வந்து உன்னை வெளியெடுத்துட்டானா நீ கண்டிப்பாக செட்டு போயிடுவா ரெஸ்டாரன்ஸும் பார்த்தீங்கன்னா உனக்கு செட் ஆகாது எப்பவுமே வந்து உனக்கு உனக்கு நல்லது கிடையாது ரெஸ்டாரன்ஸு ஸோ பத்தொம்பது ஃபிங்கர் வந்து டிசப்பர் ஆகி ஜஸ்ட் ஒரு ஃபிங்கரில் ஒன்னால் உன் சோலை கேரி பண்ணி கொண்டு போக முடியாது ஈவன் கிங் ஆஃப் கர்ஸான நீனே வந்து டெத்துக்கு பார்த்து சாவை பார்த்து இருக்கியா எனக்கு ரொம்பவே காமெடியாக இருக்குன்ட்டு மிகுமே கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கான் அண்ட் சேம் டைம் நீ சொன்னாலா என்னால் நார்மல் லைஃப் வாழ முடியாதுன்ட்டு நான் வந்து நார்மல் லைஃப் வாழ நினைக்கவே இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களுக்காண்டி நான் வாழ போறேன்டி இதை பாத்தீங்கன்னா மெகுமி யூ ஜி மனசுல வச்சுதான் பேசியிருப்பான் ஏன்னா யூஜி இதை தான் மிகுமியே கன்வின்ஸ் பண்ணிருப்பான் மெகுமையோட சோலை வந்து அவை பண்ணியிருப்பான் அந்த விஷயத்தை தான் மிகுமியுமே இப்படி சொல்லியிருப்பான் இப்போதைக்கு யூஜியோட டொமெனுமே மறைய ஆரம்பிக்குது அண்ட் சேம் டைம் அவனுமே பண்ணியிருப்பான் இந்த விட ரொம்ப தான் அதுபடி சுகுனாவை வெளிக்கொண்டு வந்துட்டான் அதாவது மிகுமி பாடியை விட்டு சுகுனாவை வெளிக்கொண்டு வந்துட்டான் சுகுணாவும் கொஞ்சம் கொஞ்சமா சாக போயிட்டு இருக்கான் இந்த எண்டிங்க பார்க்க போச்சு எனக்கு அந்தளவுக்கு அளவுக்கு இல்லை இது எப்படி இருக்குன்னா மாதரா அவசர அவசரமா கொண்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இவனை ஓவர் பவராக காமிச்சிட்டோம் இதுக்கப்புறம் இவனை எப்படியாவது கொன்னாகணுமே அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் முடிச்ச மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் கோஜோவுமே கோஜோ செட் ஆகணும் அதே மாதிரி சுகுணாவும் மாசாக காமிச்சாகணும் ஸோ ரெண்டு பேரும் மீசிலையும் மண் ஓட்டக்கூடாது அந்த மாதிரி ஒரு எண்டிங் தான் கோஜோக்குமே கொடுத்துருப்பாங்க கோஜோ சுகுணாவை டிஃபீட் பண்ணியிருப்பான் மர மகராக பார்த்தீங்கன்னா கோஜோவை டிஃபீட் பண்ணியிருக்கோம் மகரோட ஹெல்ப் மூலமாக சுகுணாவை முடிச்சிருப்பான்ட்டு ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டான விஷயத்தை வந்து கோஜோட டெத்தில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ மீசையில் மண் ஓட்டாத மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே காமிச்சிருக்க பண்ணுங்கள் இப்போ சுகுணாவை கேட்பாங்க சுகுணா யூஜியோட கால்கடையில் விழுந்து கிடக்கிறான் இது எப்படி இருக்குன்னா சுகுணா உயிரோட இருந்த டைம்ல யூஜியை மயிற்சிருக்க மாட்டான் நீ யாராக கோமாளின்ட்டு தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரி தான் அதிகமாக பண்ணியிருப்பான் இப்போ அவன் காலக்கடலே விழுந்துட்டு இருக்கோமே விழுந்து கிடக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நம்ம யூஜி வந்து இப்போ நீ என்ன பண்ண போறா சுகுணான்ட்டு அந்த டைம் சுகுணாவே பழைய விஷயங்கள் திங்க் பண்ணி பார்க்கறான் யூஜியோட டொமென்க்குள்ள இருக்க போச்சுல யூஜி ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் நீ வந்து மிகுமே விட்டுட்டு ஏன் பாடிக்குள்ளே வந்துடு அது மூலமாக நான் வந்து உன்னை கொல்ல மாட்டேன்ட்டி ரொம்பவே கான்ஃபிடண்டாக சொல்லியிருப்பான் அப்போ வந்து சுகுனா கேட்டிருக்க மாட்டான் இப்போ அந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது இப்போ யூஜி சுகுணாவை பார்த்துட்டு சுகுணா நீனு நானுமே ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருமே அதிகப்படியான கர்சு சுமையோட தான் பிறந்திருக்கோம் பட் நீ மான்சரா மாறினது வந்து லக்கு தான் ஏன்னா எனக்கு வந்து கிராண்ட் ஃபாதர் இருந்தார் என்னோட கிராண்ட் ஃபாதர் இருந்தார் அது மூலமாக நான் மான்சரா மாறவே இல்லை சுகுணா நம்ம திரும்பியும் பண்ணலாம் இந்த டைம் மற்றவங்களுக்கு கர்சு கொடுக்காம மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம அவங்களுக்காண்டி வாழலாம் யாருமே நம்மள அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாலுமே நம்ம வந்து அவங்களுக்காண்டி வாழலாம் குறிப்பா நான் வந்து அவங்களுக்காண்டி வாழ போறேன்ட்டு யூஜி சொல்றான் இதெல்லாம் கேட்க கேட்க கடுப்பு தான் ஆகுது நீ வழக்கம் போல ஃபுல் தான் யூஜி இட்டு நீ என்ன இன்சல்ட் பண்ணாத ஏன்னா நான் ஒரு கர்சுன்ட்டு அவனுமே மறைஞ்சு போறான் இந்த இடத்துல சுகுணா செத்தமாக தான் காமிச்சிருக்காங்க சுகுனாவோட டெத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கட்டு கீழே காமிச்சு கிடைப்பாங்க என்னமே கல்லிங் கேம்ஸ் முடிஞ்சான்னு தெளிவாக தெரியல அதே மாதிரி என்ன என்னாச்சுன்னு தெளிவாக சொல்லவே இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் கோஜாவை காமிப்பாங்க அதுக்கு முன்னாடி உரைமே வச சக்காரியை காமிப்பாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஃபைனலி எல்லாம் முடிஞ்சிடுன்ட்டு அதுக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது இதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல போஸ்ட்டில் இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது சுகுணா தோத்துட்டாருன்னு சொல்ல போஸ்ட்டில் சுகுணா தோத்துட்டாரு பட் அதுக்குன்னு நீங்கள் ஸ்ட்ராங் கிடையாது உங்களுக்கு ரொம்பவே லக் இருக்குது ஏன்னா அவர் ஃபுல் பவரில் இல்லவே இல்லை அவர் ஃபுல் பவரில் மட்டும் இருந்தார்னா உங்களை ஈஸியாக துக்கடிச்சிருப்பாரு உங்களுக்கு ரொம்பவே லக் இருக்குதுன்ட்டு அக்காரியை சொல்கிறா அதுக்கு உரமையுமே ஏன் எங்களுக்கு ரொம்பவே லக் இருக்குதுன்ட்டு ஸோ ஃபைனலி நம்ம அக்காரி அங்கே இருந்து மறைஞ்சு போறாமே கிணப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபைட்டில் யார் வின்னுட்டு நமக்கு தெளிவாக சொல்லவே இல்லை நான் சாரீல சொன்னேன் பாயினா ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு பவராக காமிச்சிட்டாங்க அவங்கள தோக்கடிக்கையிலேயே ஃபுல் ஃபோக்கஸ் போனனால மற்றவங்கள பற்றி அந்த அளவுக்கு தெளிவாக காமிக்கவே இல்லை ரெண்டு பேரும் சூப்பராக ஃபைட் பண்ணிவிட்டு தான் இருந்தாங்க அக்காரி வசூஸ் உராவே பட் இந்த எண்டில் யார் வந்து வின்னு நமக்கு தெளிவாக தெரியவே இல்லை இப்போதைக்கு மெகமையாக கிணப்பாங்க மிகவும் மெகிமி கண் முடிக்கிறான் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெளிவாக தெரியவே இல்லை ஸோ மெகிமியோட ஃபைட்டை நமக்கு காமிக்கவே இல்லை ஸோ மெகிமி அவன் டென்ஸோட டெக்னிக்கே வச்சு ஃபைட் பண்ணுற மாதிரி நமக்கு காமிக்கவே இல்லை அவன் டெக்னிக்கே வச்சு சுகுணா தான் ஃபைட் பண்ணியிருக்கான் ஸோ பேசிக்காக மெகிமி வந்து ரெண்டாவது ஹீரோ அவன் பவரை பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ பேசிக்காக எத்தனை நாளுக்கு அப்புறம் கண் முடிக்கிறான்னு தெளிவாக தெரியல பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூஜி முன்னாடி இருக்கான் யூஜிக்கு முன்னாடி ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டியில் நொபராக அடக்கி ட்ரிப் பண்ணிகிட்டே இருக்கா பட் அவன் கண் முடிச்சனால என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்ட்டு ஸோ அதுக்கு நான் வந்து செத்து திரும்பி வர போஸ்ட்டில் இருந்து வந்தோம்ல அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம்

ஸ்டேட்மெண்ட் போய் நமக்காண்டே எழுதியிருக்காரா என்ன எழுதியிருப்பாருன்ட்டு எல்லாருமே ஓப்பன் பண்ணி ட்ரை பண்றாங்க பட் யூஜிக்கு எந்த ஒரு லெட்டரும் வந்திருக்காது கோஜா கிட்ட இருந்து ஜஸ்ட் மெகிமி அதே மாதிரி நோபராக மட்டும் தான் வந்திருக்கும் உடனே உனக்கு வரலையான்னு கேட்க போஸ்ட்ல மேபி நான் டேரக்டாக பேச வாய்ப்பு இருக்குன்ட்டு யூஜி இதை எதுக்கு மென்ஷன் பண்ணால் தெளிவாக தெரியல மற்ற ரெண்டு பேர்த்த கூட கம்பேர் பண்ண போஸ்ட்ல யூஜி தான் அதிகமாக கோஜா கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் மேபி அதை கூட மென்ஷன் பண்ணலாம் தெளிவாக தெரியல இப்போதைக்கு நோபரா அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா அதில் வந்து அவங்க அம்மா எங்கே இருக்காங்க அவங்க அம்மா யாருன்ட்டு தெளிவாக போட்டுருக்குது இதை அப்புறம் இது யாரு கேர் பண்ணுன்ட்டு கசகி துறை போடுறதா பட் மெகிமி ரீட் பண்ணதுக்கு சிரிக்க ஆரம்பிக்கிறான் உடனே என்னது மெகிமி சிரிக்கிறானான்ட்டு எல்லாருமே இந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலி மெகிமியோட ஸ்மைலை நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துருக்கோம் ஏன்னா நம்ம ஸ்மைல் பண்ணி ரொம்ப நாளுக்கு இல்லாச்சு ஃபைனலி இப்போ தான் காமிச்சிருக்காங்க அண்ட் சேம் டைம் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா கோஜோ நம்ம மெகிமியோட அப்பாவை கொண்டு வந்து நான் தான் மென்ஷன் பண்ணியிருப்பான் ஸோ அதுக்கு தான் அவனுமே சிரிச்சிருப்பான் இப்போதைக்கு டைம் ஆகிட்டு நம்ம வந்து மற்றவங்களை மீட் பண்ணணுன்ட்டு ஸோ எல்லாருமே அங்கே போய்ட்டுருப்பாங்க மற்றவங்களை பார்க்க போய்ட்டுருப்பாங்க ஸோ நம்ம மெகிமி வந்து மேபி நான் எல்லாருக்கிட்டே சாரி கேட்கணும்ட்டு அதுபடி யூஜியுமே வருவான் நான் எல்லாருக்கிட்டே பேச வேண்டியிருக்குது சென்பாய்கிட்டையும் பேச இருக்குன்ட்டு இப்போதைக்கு எல்லாருமே யூட்டாவை பார்க்க போயிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெளிவாக தெரியும் யூட்டா இப்போதைக்கு கோஜ உடம்புக்குள்ள இருக்கான் அவன் உடம்பு நல்லாவே டேமேஜாக இருக்கும் ரீக்காவுமே அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும்தான் அவன் பவரை யூஸ் பண்ணியிருப்பான் அது மூலமாக தான் அவன் டேரெக்டாக வந்து கோஜ உடம்புல வந்திருப்பான் அந்த அஞ்சு நிமிஷத்தில் அவன் திரும்பி வந்திருக்கணும் அப்படி வந்துட்டானா யூட்டா யூட்டா பார்த்தீங்கன்னா நார்மல் உடம்புக்கு வந்துடுவான் ரீக்கவுமே இருக்கும் பட் நார்மல் உடம்புக்குள்ள வந்துட்டானா அவன் உடம்பு ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்குது ஸோ அதனால கஷ்டம் நார்மல் உடம்புல வந்தாலுமே அவன் சர்வே ஆகுறது அப்படியே கோஜ உடம்புல தங்கிட்டாலுமே ஸோ அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அவன் ஏகப்பட கடைசி எனர்ஜி யூஸ் பண்ணியிருப்பான் ஸோ எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெளிவாக தெரியல பார்ப்போம் அடுத்த சாப்டர் எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு அடுத்த வாரம் பிரேக் விட்டுருக்காங்க பார்ப்போம் எப்படி கொடுக்க போகிறாங்கன்ட்டு ஜுஜிட்ஸு கைசியில் பொறுத்த வரைக்கும் இந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சுகுனாவோட எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்ட்டு கண்டிப்பாக கவனம் பண்ணுங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஹைப்புக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் கொடுத்த ஹைப்புக்கும் எண்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கணும் ஓகே பை